விக்ரம் இந்த படத்தை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இந்த படம் வரதுக்கு முன்னாடி கைதின்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படம் பிளாக் பஸ்டர் ஹிட்டு. அந்த படத்தை யார் எடுத்திருந்தாங்கன்னா லோகேஷ் கனகராஜ். லோகேஷ் கனகராஜ் இப்போ ஹாலிவுட் ஸ்டைலில் இறங்கிட்டாருன்னு நினைக்கிறேன். விக்ரம் இந்த படம் 1980ல் ஏற்கனவே ஒரு வாட்டி வந்துருச்சு. ஸோ இப்போ வந்த படத்தை விக்ரம் 2 தான் கூப்பிடுறாங்க. விக்ரம் மொத்தம் 3 பாட்டு. விக்ரம் 1 1980ல் வந்துருச்சு, விக்ரம் 2022 வந்துருச்சு, விக்ரம் 3 எப்போ வருதுன்னு தெரியல. கைதி இந்த படம் மொத்தம் 3 பாட்டு. கைதி 1 2017 2018 வந்துருச்சு. கைதி 2 ஷூட்டிங் முடிஞ்சு இந்த வருஷம் இல்லைனா அடுத்த வருஷம் வந்துடும். கைதி 3 எப்போ வருதுன்னு தெரியல. ஹாலிவுட் ஸ்டைலில் லோகேஷ் கனகராஜ் இறங்கி பட்டையை கிளப்பிட்டு இருக்காப்புல. விக்ரம் மொத்தம் 3 படம், கைதி மொத்தம் 3 படம், இந்த 3 படம் சேர்த்து மொத்தம் 6 படம். இந்த 6 படத்துக்கு ஒரு கிளைமேக்ஸ் வேணாமா? தளபதி 65 வந்து பீஸ்ட்டு, தளபதி 66 வந்து ஷூட்டிங் போயிட்டு இருக்கு, தளபதி 67 வந்து லோகேஷ் கனகராஜ் கூட பண்ணலாம்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை வித்தியாசமாக எடுக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஒரு பாட்டு கிடையாது, எதுவுமே கிடையாது, ஒன்லி ஸ்டோரி மட்டும்தான். ஆனால் பேக்ரவுண்ட் மியூசிக் மட்டும் இருக்கும். அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் அநேகமாக போட அனிருத் தான் வருவார்னு நினைக்கிறேன். இந்த படம் எல்லாம் முடிஞ்சு லோகேஷ் கனகராஜ் வரும்போது பாப்புலர் ஆயிடுவார்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வீடியோ மட்டும் பார்த்துட்டு போயிருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.